White Knights Creative Agency. For any kind of designing, photography and animation works, please contact White Knights Creative Agency at 8939329251. எல்லோருக்கும் வணக்கம். சென்னையும் நானும் காணொலி தொடர்னுடைய இரண்டாவது பகுதியில் உங்களை சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையை பற்றிய நினைவுகளை எவ்வளோ சொன்னாலும் தீராது தானே. முன்னாடி உங்களுக்கு வந்து நான் காட்டிய சென்னையினுடைய சில இடங்களை, அந்த பகுதியை, அதனோட வாழ்க்கையை அறிந்தவர்களாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு சக மனிதனுடைய அனுபவமாக இருக்கும். இல்லை, வெளியூரில் இருக்கக்கூடியவர்களாக வேறு ஒரு இடங்கள்ல இருந்து சென்னையை பார்ப்பவர்களாக இருந்தாங்கன்னா சென்னையின் மீது ஒரு சின்ன ஆசையும், இன்னும் சொல்லப்போனால் சென்னைக்கு இவ்வளோலாம் வசீகரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரத்தான் செய்யும். சமீபமாக ஒரு நண்பர் எனக்கு மின்னஞ்சல் போட்டிருந்தார், நீங்கள் அப்படிலாம் சொல்கிறது போலலாம் சென்னை இல்லை, சென்னையில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளோ ஏமாத்திருக்காங்க, எவ்வளோ தவறான விஷயங்கள் நடக்கின்றன, நீங்கள் அதெல்லாம் மறைக்கிறீங்க, நீங்கள் சென்னையை வேணும்னே புகழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எந்த நகரத்தில் இல்லை, ஒரு சின்னஞ்சிறிய ஊராக இருந்தால் கூட அந்த ஊரில் ஏதோ ஒரு பகுதியில் தவறான விஷயங்கள், தீமைகள், மோசமான விஷயங்கள் நடக்கத்தானே செய்யுது. இவ்வளோ பெரிய சென்னை நகரத்தில் அப்படி நடக்கலைன்னு யாரும் சொல்லலையே, கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். அதுவும் சேர்ந்தது தான் சென்னை. ஆனால் அதை நாம் ஏன் சுட்டி காட்டணும், அது அந்த கருநிழல்களை நாம் ஏன் துரத்திட்டு போகணும், இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கீழானவர்களும் இந்த நகரத்தில் வச்சுக்கிறாங்கன்னு ஏன் அவங்க மேலே வெளிச்சம் காட்டணும். மாறாக ஒரு நகரம், அந்த காலத்திலேயே தெரியும், பட்டணத்துக்கு போனால் பழச்சிக்கலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த பட்டணம் அப்படிங்கக்கூடியது ஒரு வசீகரமான அழைப்பு போல தான் இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் இல்லாத ஏதோ ஒரு சுதந்திரத்தை, ஜாதிய கொடுமைகள் இல்லாத, மதத்தின் பேரால் துண்டாடப்படாத, இன்னும் சொல்லப்போனால் புதிய தொழில்கள், புதிய வேலைவாய்ப்பு, புதிய கல்வி, புதிய வாய்ப்புகள், புதிய வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட அடையாளமாகத்தான் பெரிய பெரிய நகரங்கள், பட்டணம்ங்கிற அந்த பெருநகரம் இருந்தது. அங்கே போய் பட்டணம் போயின பின்னாடி இந்த பட்டணத்தில் எதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும், எதெல்லாம் வந்து உங்களை ஏமாற்றுவாங்கங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்திருக்கு, நிறைய வந்து அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய நேரங்களில் சிறு சிறு வெளியீடுகளாகவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் சொன்னல குஜ்லி பஜார் அப்படிங்கிற ஒரு பஜார் இருந்துருக்கு, அங்கே சின்ன சின்ன வெளியீடுகள் வெளியிடுவாங்க. அந்த வெளியீடுகளில் என்ன அப்படின்னா, இந்த சென்னை நகரத்துக்கு வரக்கூடிய புதியவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, எப்படி அவர்களிடம் வந்து பணத்தை மோசடி செய்வாங்க, எப்படி அவர்களோட பிக் பாக்கெட்னு சொல்லப்படக்கூடிய அவர்களோட பணத்தை அடிப்பாங்க, அப்புறம் அந்த அவர்களை வந்து விதவிதமாக பொய் சொல்லி எப்படி ஏமாற்றுவாங்க, தடுமாற வைப்பாங்க, எந்தெந்த மாதிரியான குறுக்கு வழிகளுக்குள்ளெல்லாம் அவர்களை அழைச்சிட்டு போய் அவர்களை வீழ்ச்சியடைய செய்வார்கள்ங்கிறத பற்றியெல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை யாராவது படித்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுவும் இந்த நகரத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் இந்த நகரத்தினுடைய பகுதியில் கொண்டாடப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை பெரிதாக நிலைநாட்டி கொண்டு தானும் வளர்ந்து இந்த நகரத்தையும் வளர வைத்தவர்கள் எல்லோருமே எளிய குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க, சாமானியர்கள். எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்கார அல்லது ரொம்ப பெரும் வசதி கொண்டவர்களும் இந்த நகரத்துக்கு வந்து பெரிய பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்து தனக்கான ஒரு பெரிய பங்களாவை ஏற்படுத்திட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர்த்து பெருமளவு இங்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தான் கனவுகளோடு வந்தவர்கள். அந்த கனவை இந்த ஊரில் நனவாக்குவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேரூன்றி இந்த நகரத்தில் ஒரு பெரிய விருட்சமாக மாறி, அந்த விருட்சமானதோடு அங்கே அமரக்கூடிய அத்தனை பறவைகளுக்கும் அவர்களே வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து, அதோடு தங்களாலான முடிந்த அறப்பணிகளை, கல்வி பணிகளை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த நகரம் 300 ஆண்டுகளில் யார் யாராலையோ வளர்க்கப்பட்டிருக்குது. நாம் குழந்தைகளை வளர்த்து பெரியவர்களாக்குவது போல் இந்த நகரத்தை வளர்த்து இவ்வளோ பெரியவர்களாக ஆக்கியது பலர். அப்படின்னா அவர்கள் எல்லாம் இந்த நகரத்துக்கு அவர்கள் தான் தாயாக தந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களோட கைப்பொருளை இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவிட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்றோ யாரோ எடுத்த ஒரு முதல் முயற்சி தானே. அதுபோல் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இந்த வசதிகளுக்காக யாரோ ஒருவர் போராடியிருக்கார். குடித நீர் வேணுங்கிறதுக்காக, நல்ல சாலைகள் வேணுங்கிறதுக்காக, அதுக்கப்புறம் ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கணுங்கிறதுக்காக, அடிப்படை உணர்வுகளுக்காக, வேலைக்காக, உரிமைகளுக்காக, கூலிக்காக, எல்லா போராட்டங்களும் இந்த நகரத்தில் நடந்துருந்துருக்கு. அத்தனையும் சேர்ந்தது தான் அந்த நகரத்தினுடைய கதை. இதனுடைய அரசியலை நான் விளக்கலை, மாறாக அந்த எளிய மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் ஏதோ ஒரு கனவின் வழியாக இந்த நகரத்துக்கு வந்தால் அந்த கனவு இந்த நகரத்தில் சாத்தியமாகக்கூடும். ஏன்னா சாத்தியமாயிருக்கு, பலருக்கும் அதுக்கு அதுக்கான உதாரணங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரியான விஷயங்களை தான் என்னோடய படைப்பிலையும் எழுதிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் வெளியான போதும், கதைகள் வாசிக்கப்பட்ட போதும் அதைத்தான் இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொதுவான வாசகர்கள் உணர்கிறாங்க. அப்போ அந்த நண்பருக்கு மின்னஞ்சல் அனுப்பினேன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதியை தாண்டி பெருவாரியான மக்கள், சாமானியர்கள், எளிய மனிதர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மத்திய தர வர்க்கம் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு நகரம் இது. இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா, அப்படியே அவர்கள் ஒரு இந்த நகரத்தின் மீது மிதந்து செல்லக்கூடியவர்களை போல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்களால் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியலை, ஆனால் கிடைத்த வாழ்க்கைக்குள்ளாடி சந்தோஷமாக வாழ முடிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த நகரத்தினுடைய அந்த மத்திய தர வர்க்கத்தை பற்றி, அவர்களோட ஆசைகளை பற்றி, அவர்களோட கனவுகளை, தோல்விகளை எல்லாத்தையும் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. நானும் அதில் ஒரு சின்ன பங்களிப்பை செய்திருக்கேன் தான் அர்த்தம். அப்போது எழுத்தாளனாக இந்த நகரத்தில் ஒரு அறிமுகமாகி அடையாளம் காணப்பட்டு அல்லது விருதுகள் பெற்ற பின்னாடி நிறைய நேரங்களில் எனக்கு வரக்கூடிய அழைப்பு எங்கேருந்து வரும் அப்படின்னா, கல்வி நிலையங்கள்லேருந்து தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையே தனியாக தொகுத்து நம்ம ஒரு பெரிய நூலாக எழுதலாம். அந்த கல்வி நிலையங்கள் யார் பேரால் இருக்குது, அவருக்கும் அந்த கல்வி நிலையத்துக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் எப்படி அந்த பணத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய வரலாறுங்கிறது ஒரு நாவல் எழுதுறதுக்கு சுவாரஸ்யமான வரலாறு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன், நிதியரசர் சந்துரு அவர்கள் அழைத்துட்டு போனாங்க, மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த எப்படி ஒரு காணாமல் போன பணம் திரும்ப கிடைக்கப்பட்ட போது அந்த திரும்ப கிடைத்த பணத்தை கொண்டு ஒரு பள்ளியை உருவாக்கி அந்த பள்ளி வளர்ந்து வந்துருச்சுங்கிற ஒரு கதையை அவர் எனக்கு அன்றைக்கு நினைவூட்டினார். அப்படி பார்த்தா அது அந்த மாதிரி ஒரு பொருள் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த மனிதர்கள் அவர்களோட அக்கறையே தான் இருக்குது. அப்படி ஒரு முறை என்னை வந்து எத்திராஜ் கல்லூரின்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் கல்லூரியில் நடந்த ஒரு தமிழ் மன்ற விழாவுக்கு அழைத்திருக்கிறாங்க. அவர்களுடைய புத்தக கண்காட்சியை தொடக்கி வைப்பதற்காக ஒரு முறை என்னை அழைத்திருந்தாங்க. ஒரு கல்லூரியில் புத்தக கண்காட்சி நடக்குதுங்கிறது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கல்லூரிகளில் அங்கே படிக்கிறதே இல்லை, படிக்கிறவர்களை ஆக்கமாக அவர்களை ஊக்கப்படுத்துபவர்களும் குறைவு. இன்னும் சொல்லப்போனால் நூலகம் இருந்தால் கூட அந்த நூலகத்தை பயன்படுத்தி பாடப்புத்தகங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க குறைவு. ஆனால் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கல்லூரிகள் எல்லாத்துலேயும் நல்ல நூலகங்கள் இருக்குது. மிகச்சிறந்த ஆசிரியர்கள் பணியாற்றுறாங்க, அர்ப்பணிப்போடு அவர்கள் வந்து கல்வி தட்டு தர்றாங்க. வேறு வேறு ஊர்கள்லேருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி அவ்வளோ ஈடுபாட்டோடு இங்கே படிக்கிறாங்க. யாரோ சிலருக்கு தான் கல்வி என்பது பொழுதுபோக்காக இருக்குது, பலருக்கும் அதுதான் வாழ்க்கை, அதுதான் எதிர்காலம். அதை நம்பி தான் தன்னோட குடும்பம் தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த கல்லூரிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த புத்தக கண்காட்சியை தொடக்கி வைக்கிறதுக்காக. அவங்க கல்லூரி பேராசிரியர்கள் முதல்வர் என்னை தொடர்பு கொண்டு இந்த கல்லூரிக்கு வாங்க அப்படின்னாங்க. அந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு விரும்பினேன், அவரை பற்றி படித்தேன். அப்போ சென்னை நகரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்குதுங்கிறது நிறைய எழுதப்பட்டிருக்கு, ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு, குறைவாகத்தான் வந்திருக்கு. ஆங்கிலத்தில் முத்தையா அவர்கள் வந்து சென்னையை பற்றி நிறைய நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக சென்னையை பற்றி விரிவான ஆய்வுகளை முத்தையா செய்து மெட்ராஸ் டிஸ்கவர்ட், மெட்ராஸ் ரீடிஸ்கவர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல நூல்களை எழுதியிருக்கிறாரு. அவர் இல்லாமல் ராண்டரகை வந்து மிகச்சிறப்பாக சென்னையினுடைய மனிதர்களை, ஆளுமைகளை, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்றை எழுதியிருக்காரு. சென்னை நகர பிரமுகர்கள்னு அவர் எழுதின ரெண்டு புத்தகத்தை எப்போவும் நான் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடியது வந்து சென்னை நகரத்தினுடைய ஒரு ஒரு நூற்றாண்டினுடைய சாட்சியமாக இருக்குது. அவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், ரொம்ப நல்லா சென்னையை பற்றி எழுதியிருக்கிறார். இப்போ ஸ்ரீராம் அப்படின்னு அவர் வந்து சென்னையை மிக சிறப்பாக எழுதுகிறார். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் இப்போ நரசையா எழுதியிருக்கிறார், இன்னும் நிறைய பேர் சென்னையை பற்றி தொடர்ந்து பிளாகில் எழுதுகிறாங்க, புத்தகங்கள் எழுதுகிறாங்க, ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க, தமிழில் எழுதுகிறாங்க. இவர்கள் வழியாகத்தான் இந்த நகரத்தினுடைய அந்த வரலாறு, அழிந்து போன விஷயங்கள், நினைவுகள், அங்கிருந்த ஆளுமைகள், ஏன் ஒரு வீதிக்கு இந்த பேர் வந்திருக்கு, அல்லது ஏன் இங்கே ஒரு சிலை இருக்குது, அல்லது இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது என்பதெல்லாம் இவர்கள் வழியாகத்தான் தெரிந்து கொள்ளுது. நான் நிறைய இந்த வரலாற்று தகவல்கள்லாம் சொன்னால் கூட அந்த தகவலுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். அவர்களை எப்போவுமே நான் நன்றியோடு நினைவு கொள்வேன். என்னென்னா அவர்கள் வந்து ஒரு ஆய்வாக அதை செய்ததை நான் இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேடி தேடி ஒவ்வொரு வீதியாக அலைந்து ஆய்வு செய்யக்கூடியவன் அல்ல நான். ஒரு எழுத்தாளங்கிற முறையில் படித்து தெரிஞ்சுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய நேரங்களில் நானும் தேடி அலைந்து கொஞ்சம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் இவர்கள் வழியாக தான். அப்போ சென்னையை பொறுத்தவர் படிக்கணும்னு விரும்புகிறார்னா அவருக்கு நிறைய நூல்கள் ஆங்கிலத்தில் கிடைக்குது, தமிழ்லேயும் கிடைக்குது, படிக்கலாம். ஆனாலும் சென்னையினுடைய பண்பாட்டு வரலாறு முழுமையாக எழுதப்படலை. சென்னையில் இந்த மாதிரி கல்வி நிலையங்களுடைய வரலாறு முழுதாக எழுதப்படலை.
சிறிய கட்டுரைகள் வெளியாகிருக்கே தவிர ஒவ்வொருத்தரை பற்றியும் பெரிய பெரிய தனித்தனி நூல்கள் எழுதப்படலாங்கிற அளவுக்கு விரிவானது இருக்குது. இந்த சென்னை நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பத்தாண்டிலும் நடந்த அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இந்த நகரம் கண்ட புதிய வளர்ச்சி, இந்த நகரத்தில் அதுலேயும் 2000 அப்புறம் வந்திருக்கக்கூடிய புதிய 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 விஷயங்கள், இதெல்லாம் தொகுத்து எழுதப்படுவதற்கான ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி எத்திராஜ் கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எத்திராஜ் அவர்களை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு ஆளுமையை, அவருடைய வாழ்க்கையை படித்து வியந்ததே இல்லை. அவரை படிக்க படிக்க வந்து இப்படியெல்லாம் இந்த நகரத்தில் பின்னாடி இந்த நகரத்தை உருவாக்கியதில் வந்து பங்களிப்பு இருந்திருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தான் போனேன். எத்திராஜ் அவர்கள் வந்து ஒரு பிரபலமான வழக்கறிஞர், அதுலேயும் கிரிமினல் லாயர். அந்த வழக்கறிஞர் என்னென்னா, அவரோட காலகட்டத்தில் வழக்கறிஞர்களில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிமினல் வழக்குகளை எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் குறைவான விஷயமாக, எந்த அளவுக்கு அப்படின்னா சமூகத்தில் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை. இவர் கிரிமினல் லாயரு. கிரிமினல் லாயர் அப்படின்னா குற்றவாளிகளோட, கொலையோட, கொள்ளையோட, இதோடு சம்மந்தப்பட்ட வழக்கறிஞருங்கிறதுனால ஒரு சிவில் லாயரை போல், சிவில் கேஸுகளுக்கு ஆதாரவரை போல் பெரிய அளவுக்கு இல்லை. இன்றைக்கி அப்படி காலம் மாறிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி சிவில் கேஸை நடத்துக்கிறக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தான் பெயர் குறைவாக இருக்குது. கிரிமினல் லாயருக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய சம்பாத்தியம், மிகப்பெரிய பெயர், மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிது. ஆனால் அவர் தொடங்கின 1910-20களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ அவர் முடிவு செய்கிறார், நாம் வந்து ஒரு கிரிமினல் லாயர் ஆகணும் அப்படின்னு. கிரிமினல் லாயர் ஆகிறார். 1920களிலே அவருக்கு வந்து 2500 ஒரு கேஸுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. அது இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒருத்தருக்கு 25 லட்சம் ரூபா பணம் கொடுக்கறதுக்கு சமமான ஒரு ஃபீஸ். அந்தளவுக்கு வாங்கி அவரோட ஃபீஸ் வாங்குகிற ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக இருந்தால் அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்னு யோசிச்சு பாருங்கள். அவர் லண்டனுக்கு போகிறார் பாரிஸ்டர் படிப்பறதுக்காக. லண்டனில் போய் அங்கே அந்த கல்வியை பயின்றிருந்த காலகட்டத்திலேயே கேத்தரின் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார். இவர் வந்து ஒரு சாதாரண வேலூரை சேர்ந்த, இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து வந்தது. அவங்க தந்தை வந்து ஒரு கட்டிட மேஸ்திரியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்டராக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் லண்டனில் போய் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை, கேத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கேத்தரினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு அது வந்து சம்மதமாக இருக்காதுங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, அந்த பொண்ணை லண்டன்லேயே விட்டுட்டு இவர் படிப்பு மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டார். நம்ம அலைபாயுதே படத்தில் பார்த்தா ஒரு காட்சி இருக்கு இல்லையா, திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமணமே வெளியே தெரியாது. அதுபோல் சொந்த வாழ்க்கையிலேயே இவருக்கு நடந்திருக்கு என்னென்னா, இவர் லண்டனில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு இவர் இங்கே வந்துட்டார். வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த திருமணம் நடந்ததே தெரியாது. பிறகுதான் தாமதமாக தெரிய வந்தது இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொண்டார், அந்த பொண்ணு வெள்ளக்கார பொண்ணு அப்படின்னு. அவருடைய சொந்த சகோதரியை என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாம வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானேன்னு அவர் மேலே ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. நடந்தபோது அந்த வழக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருவர் கொடுத்த வாக்குறுதி என்பது அதை வந்து ஒரு இது போன்ற விஷயங்களில் வந்து அதை வந்து ஒரு பத்திரம் போலையோ அல்லது அந்த அது வந்து ஒரு கட்டாயமாக செய்யணும்னோ நம்ம ஏற்றுக்கிட முடியாது. வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் அந்த வாக்குறுதியை மீறிட்டார் அப்படிங்கிறது சூழல் தான். அதனால் அவங்க சகோதரி தொடுத்த வழக்கு செல்லாதுன்னு இவர் பக்கம் தீர்ப்பு வந்தது. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட தான் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டுருக்கிறாரு. அவருக்கு வந்து கார்கள் மேலே ஒரு பெரிய விருப்பம். விதவிதமான கார் வச்சுருந்துருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து எல்லா வகையான காரும் வச்சுருந்துருக்காங்க. 6 கார்கள் இருந்ததான் அவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரில் வருவாராம். அதுலேயும் குறிப்பாக பீச் ரோட்டில் அவரில் காரில் போகிறத பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் இருப்பாங்களாம். இவ்வளவு பெரிய வழக்கறிஞராக, இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக அவர் இருந்தவர், ஒரு நாள் என்ன அப்படின்னா, ஒரு கல்வி அதிகாரி, ஸ்டேத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அதிகாரி அவரை போய் பார்க்க போகிறார். ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டுருக்க தருணத்தில் அந்த எத்திராஜிடம் அவர் கேட்கிறார், இவ்வளோ பெரிய நகரத்தில் பெண்கள் கல்லூரிக்குன்னு ஒன்று இல்லை, பெண் கல்விக்கு ஏதாவது செய்யணுமே, எவ்வளோ பெண்கள் இன்றைக்கி படிக்கணும்னு விரும்புகிறாங்க ஆனால் அவர்களுக்கான கல்வி நிலையம் பெருசாக இல்லை, அதுக்கு ஏதாவது நாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக எத்திராஜ் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, 10 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்து ஒரு கல்லூரியை பெண்களுக்காக தொடங்குங்கிறாரு. அந்த கல்லூரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்திராஜ் பெண்கள் கல்லூரி அப்படிங்குது. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு வழக்கறிஞர் தன்னோட கைப்பொருளிலிருந்து தான் சம்பாதித்த பணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு பெண்கள் கல்விக்காக அந்த கல்லூரியை உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ பேர் அந்த கல்லூரியால் படித்து அங்கேருந்து தன்னோட வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்கங்கிறது ஒரு வரலாறு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலேயே அந்த கல்லூரியில் அந்த அம்மாவும் படித்தாங்க, அவங்களோட பொண்ணும் படித்தாங்க, ரெண்டு பேருமே அந்த கல்லூரியினுடைய நல்ல மாணவர்களாக வந்து பெரிய வாழ்க்கையினோட உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் ஒரே கல்லூரியில் படிக்கிறதுங்கிறதும் ஒரே வகுப்பறையில் வந்து இருக்கிறதுங்கிறதும் ஒரு சிறுகதையை எழுதுறதுக்கான ஒரு விஷயம் போல தான் நான் நினைக்கிறேன்.
அந்த புகழ்பெற்ற கல்லூரியை உருவாக்கிய அந்த மனிதருக்கு விமானத்தில் போகிறதுனா பிடிக்காது. அவர் விமானத்திலேயே போனதில்லை அப்படிங்கிறாங்க. அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு பணம் இருந்தால் கூட அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் ஒரு மேற்கத்திய பாணியான வாழ்க்கையை தான் அவர் கடைப்பிடிச்சிருந்துருக்கிறார். அவர் வீட்டில் பட்லர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராண்டகை எழுதுகிறாரு. பட்லர் இருந்தார், ரொம்ப காஃபி பிடிக்கும், மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமானவர். நிறைய அவர் தன்னுடைய இறுதியில் தன்னோட உயிரிலேயே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, 50 லட்சம் ரூபாய் சொத்தை வந்து இந்த கல்லூரிக்காக எழுதி வச்சுருக்கிறாரு. அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கல்லூரி அது. அந்த கல்லூரி இருக்கக்கூடிய வளாகமும் சரி, அதை இன்றைக்கி மிகப்பெரியதாக ஆக்கியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, அந்த கல்வி நிலையத்தை அவர் ஒரு கனவு கண்டார் இல்லையா, அந்த கனவினுடைய அடையாளமாக உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கினுடைய அந்த புத்தக கண்காட்சியை தொடக்கி வைத்து பேசுறதுக்கான விழாவில் நான் போனபோது அந்த மாணவர்களோட மத்தியிலே இந்த வரலாறை நான் அவர்களுக்கு சொன்னேன், நினைவூட்டினேன். ஏன் அப்படின்னா, ஒரு எழுத்தாளனுடைய முக்கியமான பணியின்னு நான் கருதுவதே என்ன அப்படின்னா, இந்த மக்கள் நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க. அவர்களுக்கு மறந்த விஷயங்களை நினைவுபடுத்துவது, அல்லது நீங்கள் எதையெல்லாம் எளிதாக கடந்து போகிறீர்களோ அதெல்லாம் எளிதாக கடந்து போகக்கூடியவல்ல, அதுக்கு பின்னாலாம் என்னென்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறத சொல்கிறது தான். இன்றைக்கும் கூட அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கே கூட, அந்த மாணவிகளுக்கே கூட அந்த கல்லூரியை எப்படி உருவாக்கப்பட்டதுங்களுடைய வரலாறு தெரியாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் ஒரு கல்வி நிலையத்துக்கு போகிறதா இருந்தால், அல்லது அந்த கல்வி நிலையத்தில் படிப்பவர்களாக இருந்தால், அதை உருவாக்கியவர்களை தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய புகைப்படம், அவருடைய ஓவியம் எல்லாமே அங்கே இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ கம்பீரமாக அவர் இருக்கிறாரு. அவரை பற்றின அந்த ராண்டார் கையினுடைய குறிப்பில் ஒரு தகவல் இருக்குது என்னென்னா, அவர் ரொம்ப சிக்கனமானவர், வேப்பங்குச்சியால் தான் பல் வளர்க்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையும் தானே அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குவதுங்கிறது ஒரு கனவு. இந்த நகரத்தினுடைய பெரிய கல்வி நிலையங்கள் எல்லாமே அப்படியான கனவில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மாணவிகள் மத்தியில் அன்றைக்கி பேசும்போது நான் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தேன். அவர்கள் தரக்கூடிய உத்வேகம், அவர்கள் காட்டுகிற ஈடுபாடு, இன்னும் சொல்லப்போனால் கல்வியில் பெண்கள் வந்து காட்டுகிற ஈடுபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்கள் வந்து பொதுவாக ஒரு கல்லூரிக்கு பேச போனால் அந்த கல்லூரியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 50 விழுக்காடு பேர் அந்த பேச்சாளரனுடைய பேச்சை கவனித்தாலே பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10-15 விழுக்காடுக்கு மேலே கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே 100% ஈடுபாடு. மாணவர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் முழுமையாக கேட்டு நிகழ்ச்சி முடிந்த பின்னாடி உபசரித்து அதை பற்றி பேசி, அப்போது ஒரு கல்லூரி அல்லது ஒரு கல்வி நிலையம் வந்து ஒரு எழுத்தாளனை அழைத்து அவனை கௌரவிப்பது என்று எப்படி என்பதுக்கு ஒரு உதாரணம் போல அந்த நிகழ்ச்சியே நான் நினைத்து கொண்டேன். இன்றைக்கும் கூட அவர்களோடு எனக்கு ஒரு நல்லுறவு இருக்குது. எப்போதுமே அவர்களை நான் அழைக்கிறாங்க, அவர்களோட நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன். அப்படி கல்லூரி, பள்ளி, கல்லூரி நிகழ்ச்சிகள்னு பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் 1 ஆண்டில் நாங்கள் என்ன பண்ணோம், 100,000 மாணவர்களை சந்தித்தோம். தமிழகம் முழுவதும் சுற்றி மாணவர்களை சந்தித்து மாணவர்கள் மத்தியில் கலை, இலக்கியம், வரலாறு பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா இவர்கள் இந்த தலைமுறை, இவர்கள் தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை, நாளைய வாழ்க்கையை உருவாக்கப் போகிறீர்கள். அவர்களுக்கு அடிப்படையே தெரியலையே. அவர்கள் தமிழகத்தை எந்தெந்த மன்னர்கள் ஆண்டார்கள்னா பேர்களை தவிர எதுவுமே தெரியலையே. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற மகாபலிபுரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவர்களுக்கு தெரியல, சென்னை நகரத்தை பற்றி தெரியல, வரலாறு, பண்பாடு, கல்வி, கலை, இலக்கியம் எதுவுமே தெரியல. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அரசியல், சினிமா, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய வருத்தமாக இருந்ததுனால அதை மாற்றுவதற்கான பணியை செய்யலாமே அப்படின்னு நானும் டாக்டர் சிவராமனும் தமிழறிவிமணியனும் இன்னும் சொல்லப்போனால் வெங்கடேசன் முக்கியமான பேச்சாளர்கள் பலரும் கல்லூரி கல்லூரியாக போனோம். விகடன் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. அவர்கள் வழியாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறிவு இயக்கத்தை போன்ற ஒன்றை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்து பார்த்தோம். கல்லூரிகளிடமிருந்து அழைப்பு வரும்போதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன் அப்படின்னா, மாணவர்களை சந்திக்கிறோம். ஏன்னா என்ன போன்ற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்தவனுக்கு என்ன அப்படின்னா, படிக்கிற காலத்தில் நாங்கள் எல்லாருமே கல்லூரி படிக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கும் போது, பள்ளி படித்து முடிந்த உடனே எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழும்போது, என்னோடய வகுப்பு நண்பன் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து எங்கே போய் படிப்பறேன்னு, சிதம்பரத்தில் போய் படிக்க போகிறேன், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அன்றைக்கு புகழ்பெற்றிருந்தது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா. ஒரு பையன் மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா. அப்படி வேறு வேறு பையங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், சென்னையில் எங்கள் அக்கா வீடு இருக்குது, நான் போய் வந்து சென்னையிலிருந்து கல்வி படிக்க போகிறேன் அப்படின்னு. அது ஒரு கனவாகத்தான் எனக்கு கூட இருந்தது. என்னென்னா, சென்னையில் படிக்கணும், சென்னையினுடைய கல்லூரியில் போய் கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த காலத்தில் இப்போ எல்லோரும் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் என்ன அப்படின்னா, அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலரோட வீட்லேயும் யாராவது ஒருவர் மெட்ராஸில் போய் படிச்சிருப்பாங்க. குறிப்பாக பிரசிடென்சி கல்லூரியிலையோ, கிறிஸ்டின் கல்லூரியிலையோ, கிறிஸ்தவ கல்லூரியிலையோ, அல்லது பச்சை பாசிலையோ எதிரியாவது ஒன்றில் படிச்சிருப்பாங்க. அன்றைக்கு இங்கே வந்து தங்கி இருந்து படித்து திரும்புவதுங்கிறது வந்து ஒரு பெரிய அடையாளம். குறிப்பாக நிறைய
வணிக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை அவர்கள் நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்க வைப்பாங்க, நல்ல கல்லூரிகளில் படிக்க வைப்பாங்க. அப்படி அந்த பையன் சென்னையிலேருந்து படித்து மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு அறிவியல் கலைக்கல்லூரிகளில் படித்தா கூட சென்னையில் வந்து படிப்பாங்க. அதுக்கு விடுதி அறையில் தங்குவாங்க, தனியாக அறை எடுத்து தங்குவாங்க. ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் சென்னையில் தங்கி இருந்து படித்து திரும்பி வந்து சொந்த தொழிலே கூட பார்ப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த சென்னையில் படிக்கிறதுங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது. அதை தவற விட்டவங்கிற முறையில் எனக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, அந்த அழைப்பு கல்லூரியிலேருந்து வரும்போது குறைஞ்சபட்சம் அந்த வகுப்பறையை, அந்த மாணவர்களை, அந்த வளாகத்தை நாம் பார்க்கலாம், நேரத்தை செலவிடலாம், அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கலாமே என்பதற்காகவே நிறைய கல்லூரிகளுக்கு, அநேகமாக சென்னையினுடைய எல்லா முக்கியமான கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகத்தினுடைய பகுதிகளுக்கெல்லாம் நான் போய் பார்த்துருக்குறேன். அப்போது ஒரு முறை பச்சைப்பா கல்லூரியிலேருந்து அழைப்பு வந்தபோது நான் அங்கே போய் பேச போகிறேன்னு ஒரு நண்பர் சொன்னார், அங்கே வேணாம் சார், அவங்க கேட்க மாட்டாங்க சார். இல்லை, அந்த கல்லூரியை பற்றி பொதுவாக உருவாகிருக்கக்கூடிய பிம்பமும் அந்த கல்லூரியின் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் வேறு. எப்படி எத்திராஜ் அவர்களுடைய வரலாறை நான் படித்திருக்கிறேனோ அதே போல் பச்சைப்பன் அவர்களுடைய வரலாறையும் நான் படிச்சிருக்கிறேன். அவர் துபாஷியாக இருந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவரும் இது போன்ற ஒரு எளிய குடும்பத்திலேருந்து உருவாகி வந்து ஆங்கில மொழியை கற்று அந்த மொழியின் வழியாக இங்கிலீஷ்காரங்களோட வணிகத்துக்கு துபாசியாக இருந்து வரி வசூல் பண்ணுறவராக இருந்து தஞ்சாவூர் மன்னருக்கு வந்து அந்த மன்னருக்கு தேவையான இந்த மாதிரியான வரி வசூல் பண்ணி கொடுக்கறது, வங்கி வேலைகளை செய்து கொடுப்பதுங்கிற வேலையிலிருந்து பொருள் ஊட்டி அந்த பொருளின் வழியாகத்தான் அவர் பள்ளிக்கூடங்களை, கல்வி நிலையங்களை உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கின 3 பள்ளிக்கூடங்கள் இருக்குது, சென்னையில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது இல்லாமல் இவ்வளோ பெரிய கல்வி இருக்குது, அறக்கட்டளை இருக்குது. அவர் கல்விக்காக அவ்வளோ செலவழித்திருக்கிறார். ஆனால் 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையே 40 ஆண்டுகள் தான். 2 திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார். திருவையாறில் தான் அவர் இறந்து போயிட்டார். அப்படி பார்த்தா அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கைக்குள்ளே அவர் ஒரு பெரிய கல்வி நிலையத்தை உருவாக்குவதற்கான பொருளை தேடி கொடுத்துருக்கிறார். 600,000 ரூபா அந்த காலத்திலேயே அந்த கல்வி நிலையத்துக்காக கொடுத்துருக்கிறாருங்கிறாங்க. இந்த கல்வி நிலையத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு பச்சைப்பாஸ்க்கு என்ன அப்படின்னா, அதுதான் பிரிட்டிஷ்காரர்களோட உதவியே இல்லாமல் உருவாக்கப்பட்ட, ஒரு தமிழராலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிலையம் அப்படின்னா பச்சைப்பாஸ் தான். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பெருமையோடு அதை எப்போவுமே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் பச்சைப்பன் கல்லூரி மாணவர்கள்னு. நிறைய புகழ்பெற்ற மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. என் நண்பர் தேவதச்சன் கூட அங்கே தான் படித்தார், வைரமுத்து படிச்சிருக்காரு. நிறைய பேர் அந்த கல்லூரி முன்னாள் மாணவர்களாக இருக்காங்க. நான் அங்கே போய் பேசிய போது அவர்கள் எல்லாவற்றையும் நினைவு கொண்டாங்க. அறிஞர் அண்ணா படித்ததை பற்றி, மூவா அவர்கள் படித்ததை பற்றி, கணித மேதை ராமானுஜம் படித்ததை பற்றி என்று அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் பலரையும் பற்றி சொன்னாங்க. நான் அந்த கல்லூரிக்கு பேச போன போது அந்த அழைத்திருந்த அந்த துறையை சேர்ந்த மாணவர்கள் அத்தனை பேரிடமும் சொன்னேன், என்னென்னா உங்களை பற்றி இருக்கக்கூடிய பொது பிம்பம் என்பது அது வந்து உருவாக்கப்பட்ட ஊடகங்களாலான, அதில் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவே உங்களோட அடையாளம் அல்ல. மறக துடிப்பு மிக்க அந்த இளமை பருவத்தினுடைய ஒரு வேகத்தை அந்த வளாகத்திற்குள்ளே தானே காட்ட செய்வாங்க. புரிந்து கொள்ளக்கூடியது தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அந்த மாணவர்களின் மத்தியில் அந்த வரலாற்றை, பச்சைப்பனுடைய பல்வேறு காலகட்ட, அவங்க எப்படி அந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி நடந்தது என்று, இப்போ எவ்வளோ ஆண்டுகளாக கல்விக்கு அவர்கள் பணியாற்றிட்டே வர்றாங்கங்கிறத சொன்னேன். நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஒரு எழுத்தாளன் அங்கீகரிக்கப்படுவது என்பது இது போன்ற கல்வி நிலையங்களில் அங்கீகரிக்கப்படும் போது தான் அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொடுக்குறான். அங்கே ஒரு பெரிய விருது, பெரிய பணம், பெரிய இதெல்லாம் தரப்படுறதில்லை. ஆனால் அங்கே என்ன தரப்படுது அப்படின்னா, மாணவர்களோட நேரடியான அன்பையும், மாணவர்கள் வழியாக இந்த தகவல்கள், இந்த விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு எழுத்து அங்கீகரிக்கப்படுதுங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையில் ஒரு எப்போ இளைஞர்கள், அதுலேயும் இந்த மாதிரி கல்வி நிலையங்களில் படிக்கிற இளைஞர்கள் இலக்கியத்தையும் எழுத்தையும் அங்கீகரிக்கிறார்களோ, அப்போவே அந்த எழுத்தாளன் வந்து அந்த சமூகத்தினுடைய முக்கியமான மனிதனாக மாறி விடுவான். நிறைய நேரங்களில் மேற்குலகளை, அந்த தேசத்தினுடைய அரசியலை, அந்த தேசத்தினுடைய சகல விஷயங்களையுமே பல்கலைக்கழகங்கள் தான் வழியாகிட்டு, பல்கலைக்கழகங்களில் தான் புரட்சி உருவாகியிருக்கு, பல்கலைக்கழகங்களில் தான் அரசியல் மாற்றங்களுக்கான விதை துவப்பட்டிருக்கு. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள் பெருமளவு வணிக நோக்கில் போயிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வந்து அவர்கள் ஒரு மந்தை நிலையை போலவே அவர்களை மாற்றி வைத்திருக்கிறோம். சுய சிந்தனை உள்ள மாணவர்கள் குறைவு. அதிலும் கூட தத்துவம் படிப்பது என்பது வந்து ஒரு கல்வியை படிப்பதில், அந்த காலத்திலலாம் தத்துவம் படிக்கிற மாணவன் அப்படிங்கக்கூடியவனே ஒரு சிறப்பான மாணவனாக கருதப்படுவான். இலக்கியம் படிக்கிற மாணவன் சிறப்பான மாணவனாக கருதப்படுவான். இன்று தத்துவத்துறைகளே இல்லை, தத்துவம் படிக்கிற மாணவர்களே இல்லை. பெரும்பான்மையான கல்லூரிகளில் தத்துவ துறையே எடுத்துட்டாங்க, அல்லது 1-2 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவர்களும் கூட என்ன அப்படின்னா, போதுமான அளவுக்கான ஆசிரியர்களோட, போதுமான அளவுக்கான அக்கறையோடு வந்து அந்த தத்துவம் அங்கே போதிக்கப்படலை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சமூகத்திலிருந்து தத்துவம் பின்னோக்கி போனால், தத்துவம் வந்து அகற்றப்பட்டால், விலக்கப்பட்டால், அதனுடைய இழப்பு அந்த சமூகத்துக்கு தான். ஏன்னா பெரிய கிரேக்க சமுதாயத்திலேருந்து, சீனாவிலேருந்து பண்பாட்டில் உயர்ந்த சமுதாயங்களாக சொல்லப்படக்கூடிய எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா,
அது தத்துவத்தை தன்னுடைய பெரிய பலமாக கொண்டிருக்கு. இந்தியாவும் அந்த மாதிரி தத்துவ பலம் கொண்ட ஒரு தேசங்கிறதுனால தத்துவம் பயில்வதுங்கிறது எல்லா துறையினருக்கும் அவசியமான ஒன்று. அதையே சிறப்பு கல்வியாக எடுத்து பயில்றவர்களை கண்டிப்பாக நாம் ரொம்ப ஒரு சிறப்பு கவனிப்போட அக்கறையோடு நாம் அதை முன்னெடுக்கணும். ஆனால் எடுக்கலை. ஆனால் அப்படி படித்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த கல்வி நிலையங்களில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கல்வி நிலையங்களுடைய வரலாறை பாருங்கள். இந்த சென்னையிலிருந்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி திரும்ப திரும்பி வந்து கல்வியை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். ரிஷிவேலியில் அவ்வளோ பெரிய கல்வி நிலையத்தை உருவாக்கியிருக்கார். இங்கேயே கூட அவங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனால் கல்வி நிலையங்கள் நடத்தப்படுது. அந்த கல்லூரி அந்த பள்ளிக்கு போகும்போது தான் முத முதல்ல மாணவர்கள் மத்தியில் அந்த முகத்தில் அந்த கல்வி பயிலக்கூடிய மாணவர்களோட முகத்தில் ஒரு தெளிச்சியை ஒரு தெளிவை இன்னும் சொல்லப்போனால் ஒரு புத்துணர்வை பார்த்தேன். அந்த மாணவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் அவங்க நடத்துகிற விதமும் சரி, அந்த வளாகத்துக்குள்ளேயே எப்படின்னா எல்லோருமே சகோதரர்களை போல தான் நடத்துகிறாங்க. அக்கா அண்ணா என்று தான் ஆசிரியர்களே அழைக்கிறாங்க. தெரியாது அப்படின்னா அதை தெரியாதுன்னு சொல்கிறத கை தூக்கி சொல்லக்கூடிய மனதிடம் உள்ள பையங்களை அவங்க உருவாக்குறாங்க. நான் போய் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா நாம பசங்க சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா தலையைக்கு வந்துக்கிடுவாங்க. தன்னிடம் கேட்கக்கூடாதுமாங்கள, இங்கே மாணவன் கை தூக்கி எனக்கு இதை பற்றி தெரியாது சொல்லுங்கன்னு கேட்குறான். அது ஜெய கிருஷ்ணமூர்த்தி பயிற்றுவித்த ஒரு கல்வி முறையினுடைய ஒரு விளைச்சலாகத்தான் பார்க்குறேன். அவர் இப்படி ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த பகுதியில் வச்சாலும் அந்த பகுதியில் யாரோ ஒருவர் செய்த ஒரு அறப்பணி ஒரு கல்லூரியாக பள்ளியாக கல்வி நிறுவனமாக இன்றைக்கு பெரிதாக வளர்ந்து நிற்கிது. இதில் பயனடைந்தவர்கள் யார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினராக இல்லை. இங்கே வந்து சீக்கியர்கள் வந்து கல்லூரி வச்சுருக்காங்க, குருநானக் காலேஜ்னு ஒரு கல்லூரி நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெயின் சமூகம் கல்லூரி நடத்துகிறாங்க, இஸ்லாமியர்கள் கல்லூரி, கிறித்தவர்களுடைய கல்லூரி, இந்துக்களுக்கான எல்லா வகையான சமய நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் கல்லூரியாக நடத்தினாலும் கூட பயனடைவதுங்கிறது சாமானிய மக்கள், பயனடைவதுங்கிறது எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசு கல்லூரிகள் இருக்குது, அரசு கல்லூரிக்கு நிகராக இவர்களும் கூட என்னென்னா பெரிய கட்டணம் இல்லாமல் நல்ல கல்லூரியை நல்லா தராங்க. அதே நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அவர்கள் காட்டுகிற அக்கறைங்கிறது நிஜமாக இருக்குது. நிறைய நேரங்களில் நான் அந்த மாணவர்கள் மத்தியில் போய் பார்த்துருக்குறேன். அந்த மாணவர்கள் சில நேரங்களில் வாரத்தின் ஒரு நாளில் ஒரு இடத்துல ஒரு வகுப்பறையிலையோ அல்லது மைதானத்திலேயோ ஒன்று கூடி கவிதை வாசிப்பாங்க. அப்படி கவிதை வாசிக்கிறதை கேட்பதற்காக நான் கிறித்தவ கல்லூரிக்கு போயிருக்கேன், நந்தனம் கல்லூரிக்கு போயிருக்கிறேன். அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் தன்னோட படைப்பாளமையை வளர்த்துக்கிறாங்க. அப்போது சென்னை என்பது என்ன? சென்னை என்பது இந்த கல்வி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான். இந்த கல்வி நிலையங்களெல்லாம் யாரோ ஒருவர் செய்த அறப்பணி தான். இந்த அறப்பணிக்கு நிறைய நெருக்கடிகள், இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்தாலும் கூட இதை தாண்டி இன்றும் அவர்கள் அந்த பணியை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கோ ஒரு ஊர்லேருந்து இன்னும் யாரோ படிக்கிறதுக்காக வராங்க. குறிப்பாக பெண் கல்வியை இந்த நகரம் முதன்மைப்படுத்தியதில், பெண் கல்விக்கான கல்லூரிகளை பள்ளிகளை உருவாக்குனதில் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கு. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாத்தையும் இந்த தருணத்தில் நான் நன்றியோடு நினைத்துக்கொள்கிறேன். அதே போல் கல்லூரி பள்ளிகளுக்கு என்னை அழைத்த அத்தனை ஆசிரியர்களை முதல்வர்களை அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வாசலை எனக்கு திறந்து விட்டீங்க. அதனாலயாக என் பையனை போன்ற என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போன்ற பிள்ளைகளை நான் அங்கே பார்த்தேன், அவர்களோடு பேசினேன், அவர்களோடு நட்பு கொண்டேங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இலக்கியம் எப்போதுமே இது போன்ற நம்பிக்கைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையை உருவாக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு பங்காக நானும் இருக்கேங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. சென்னையில் படிக்காவிட்டாலும் கூட சென்னையை உருவாக்கிய அந்த நகரத்தினுடைய இந்த கல்வி நிலையங்களை எல்லாவற்றையும் பார்த்தோங்கிற முறையில் இதையும் சென்னையினுடைய மகத்தான அடையாளமாக தான் கருதுவேன். நன்றி நண்பர்களே, இன்னொரு அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். வணக்கம். White Knights Creative Agency. For any kind of designing, photography and animation works, please contact White Knights Creative Agency at 8939329251.